ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய ஒமானின் செய்திகள். பொருளாதார அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி 10வது 5 ஆண்டு திட்டத்தின்படி வருடத்திற்கு பொது மற்றும் தனியார் துறைகளில் 27,000 வேலைவாய்ப்பு விகிதம் என்ற அடிப்படையில் 135,000 வேலைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் தொழில்துறை தொடர்பாக 19 மேற்பட்ட திட்டங்கள் உள்ளன. அவற்றில் சில முதலீட்டை ஊக்குவிப்பதும் ஒமானியர்களை தனியார் துறையில் பணியாற்ற ஊக்குவிப்பதற்காக ஊக்கத்தொகைகளை அதிகரிப்பதும் ஆகும். இதற்கான புதிய தொழிலாளர் சட்டம் வரைவு செய்யப்பட்டு விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் ஏவியேஷன் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவு குறைவு காணப்படுகிறது என்றும், ஒமானின் கடற்கரை ஓரங்களில் உள்ள பகுதிகளில் வெப்பநிலை 16 முதல் 11 டிகிரி எட்டும் பொழுது ஒமானின் உட்பகுதிகள் மற்றும் பாலைவனங்களில் 12 முதல் 6 டிகிரி வரை இருக்கும் என்றும், மேலும் மலையின் உச்சியில் 0 டிகிரி எட்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுப்ரீம் கமிட்டியின் COVID-19 நோய் தொற்று பரவுதலுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை மீறியதாக 10 மேற்பட்டோர் தண்டிக்கப்பட்டுள்ளன. இதில் 2 வெளிநாட்டினருக்கு சரியான ரெசிடென்சி பெர்மிட் இல்லாததாலும் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனையும் 500 ஒமான் ரியாலை அபராதமாகவும் விதித்ததுடன் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவர் என்றும் தீர்ப்பளித்துள்ளது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆன்லைனில் வெளியிட்டுள்ள செய்தியின்படி வியாழக்கிழமை வரை ஃபைசர் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 5043 என தெரிவித்துள்ளது. அமைச்சர்கள், துணை செயலாளர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் உள்ள சில ஊழியர்களுக்கு பிரிவிலேஜ் மற்றும் அலவன்ஸ்களை ரத்து செய்ய நிதியமைச்சகம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் நீதிபதிகள் மற்றும் ஒத்த பதவிகளில் உள்ளவர்கள், அரசு மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவ மற்றும் துணை மருத்துவ வேலைகளை செய்பவர்கள், வெளியுறவு அமைச்சகத்தின் இராஜதந்திர படையினரின் வேலைகள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், விமான வேலையில் உள்ளவர்களுக்கு விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒமான் எம்பாசியின் ஒமான் நாட்டு குடிமக்கள் தற்போது சவுத் ஆப்பிரிக்காவிற்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. ஒமானில் COVID-19 பரவுவதை தடுக்கும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட விதிமுறைகளை விமான நிறுவனங்கள் பின்பற்றாமல் இருந்தால் அந்நிறுவனங்கள் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் என்று நாட்டின் சிவில் ஏவியேஷன் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒமானின் துறைமுகங்கள் மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே நாட்டின் விமானங்கள் இயங்குவதற்காக வகுத்த திட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த செய்தி வந்துள்ளது. பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கையில் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த சுற்றறிக்கையின் கீழ் ஒமானுக்குள் நுழைவதற்கு விமான நிறுவனங்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அரசாங்க அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போது 6 GCC நாடுகளின் குடிமக்களும் சரியான அனுமதி பெற்ற குடியிருப்பாளர்களும் சரியான விசா கொண்ட பயணிகளும் ஒமானுக்குள் நுழையலாம். ஒமானுக்கு வரும் அனைத்து பயணிகளும் ஒமானுக்கு வருவதற்கு திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு 72 மணி நேரத்திற்குள் நடத்தப்பட்ட COVID-19 நெகட்டிவ் பரிசோதனை வைத்திருக்க வேண்டும் என்றும், COVID-19 PCR சோதனை முடிவுகள் அரபி அல்லது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட சரிபார்க்கப்பட்ட சான்றளிக்கப்பட்ட மருத்துவ சோதனை கூடத்தில் எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமானுக்கு வரும் அனைத்து பயணிகள், குடிமக்கள், GCC நாட்டவர்கள் மற்றும் இலவச சிகிச்சை அட்டைகளை கொண்ட பயணிகளை தவிர மற்றவர்கள் 1 மாதத்திற்கு COVID-19 சிகிச்சைக்கான செலவை உள்ளடக்கிய சர்வதேச சுகாதார காப்பீட்டை வைத்திருக்க வேண்டும் என்றும் CAA மேலும் கூறுகையில், ஒமானுக்கு புறப்படுவதற்கு முன்பு பயணிகள் ஒமானில் PCR சோதனைக்கு www.covid19.emusrif.com வழியாக முன்பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும், 25 ஒமான் ரியால்கள் சோதனை கட்டணத்தை செலுத்த தராசுத் பிளஸை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் எனவும், இவற்றை பூர்த்தி செய்யாத எந்த ஒரு பயணிகளையும் விமான நிறுவனங்கள் அனுமதிக்கக்கூடாது எனவும், ஒமான் வரும் அனைத்து பயணிகளும் தொடர்ந்து COVID-19 PCR சோதனைகள், தராசுத் பிளஸ் பிரேஸ்லெட், 7 நாட்களுக்கு தனிமைப்படுத்துதல் மற்றும் 8ஆம் நாளில் ஒரு COVID-19 சோதனைக்கு உட்படுத்தப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸால் மஸ்கட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஜனவரி 2021 இயக்கவிருக்கும் விமானங்களுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 1 ஜனவரி மஸ்கட்டில் சென்னைக்கும், 7 ஜனவரி, 14 ஜனவரி, 21 ஜனவரி, 28 ஜனவரி ஆகிய தேதிகளில் மஸ்கட்டிலிருந்து திருச்சிக்கு இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா 2 ஜனவரி, 5 ஜனவரி, 9 ஜனவரி, 12 ஜனவரி, 16 ஜனவரி, 19 ஜனவரி, 23 ஜனவரி, 26 ஜனவரி, 30 ஜனவரி ஆகிய தேதிகளில் மஸ்கட்டிலிருந்து சென்னைக்கு விமானங்களை இயக்குவதாக அறிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.